வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நமது உயர் ஊழல் சேனலில் இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம்னா, 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் டெஸ்ட் கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் டெஸ்ட்டு 16 கொஷின் இன்றைக்கி. ஓகேவா? ஸோ என்ன லெசன் இன்றைக்கி? தேசிய வருவாய். பேப்பர் பேனை ரெடி வச்சுக்கோங்க. இந்த லெசனுக்கு உண்டான கொஷினை நான் ரீட் பண்ணிகிட்டே வரேன், நீங்கள் ஆன்சர் எழுதிட்டே வாங்க. முதல் கேள்வி: உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி என்பது என்ன? உற்பத்தி காரணியின் செலவின் அடிப்படையிலான என்என்பி. ஆப்ஷன்ஸ்: தேசிய வருவாய், உள்நாட்டு வருமானம், தலைவீத வருமானம், சம்பளம். செகண்ட் கேள்வி: முதன்மை துறை என்பது எது? தொழில், வியாபாரம், விவசாயம், கட்டடம் கட்டுதல். முதன்மை துறை என்பது தொழில், வியாபாரம், விவசாயம், கட்டடம் கட்டுதல் எது? மூன்றாம் கேள்வி: எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? எவற்றை கூட்டி வருமான முறையில் தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ்: வருவாய், வரி, செலவு, வருமானம். நான்காம் கேள்வி: கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? ஆப்ஷன்ஸ்: செலவிடக்கூடிய வருமானம், தனிநபர் வருமானம், என்என்பி, ஜிஎன்பி. கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது மிகப்பெரிய எண்ணாக இருக்கும்? செலவிடக்கூடிய வருமானம், தனிநபர் வருமானம், என்என்பி, ஜிஎன்பி. ஐந்தாம் கேள்வி: டாஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது. டாஸ் துறையில் செலவு முறையில் தேசிய வருவாய் மதிப்பிடப்படுகிறது. கட்டடத்துறை, விவசாயத்துறை, பணித்துறை, வங்கித்துறை. அடுத்தது, மூன்றாம் துறை எனவும் அழைக்கப்படுவது எது? மூன்றாம் துறை எனவும் அழைக்கப்படுவது எது? ஏழாவது கேள்வி: ஒரு நாட்டின் டாஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. ஒரு நாட்டின் டாஷ் செயலை தேசிய வருவாய் குறிப்பிடுகிறது. ஆப்ஷன்ஸ்: தொழில், விவசாயம், பொருளாதாரம், நுகர்வு. தொழில், விவசாயம், பொருளாதாரம், நுகர்வு. எட்டாவது கேள்வி: டாஸ் ஆல் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். டாஸ் ஆல் தேசிய வருவாயை வகுத்தால் தலைவீத வருமானம் கண்டறியலாம். உற்பத்தி, நாட்டின் மக்கள் தொகை, செலவு, ஜிஎன்பி. அடுத்தது, ஜிஎன்பி ஈக்குவல் டு டாஸ் பிளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஜிஎன்பி ஈக்குவல் டு டாஸ் பிளஸ் வெளிநாட்டிலிருந்து வரும் நிகர காரணி வருமானம். ஆப்ஷன்ஸ்: என்என்பி, என்டிபி, ஜிடிபி, தனிநபர் வருமானம். என்என்பி, என்டிபி, ஜிடிபி, தனிநபர் வருமானம். அடுத்தது, பத்தாவது கேள்வி: தேசிய வருவாய் எனும் கருத்துருவை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வருவாய் எனும் கருத்துருவை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: சாமுவேல்சன், சைமன் குஸ்னெட்ஸ், ஆல்பர்ட் மார்ஷல், ஆடம் ஸ்மித். பதினோராவது கேள்வி: கீழ்காண்பவனற்றுள் தவறானது எது? ஆப்ஷன் ஏ, ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபி என்பது நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி மொத்த தேசிய உற்பத்தி. என்என்பி மொத்த தேசிய உற்பத்தி. பிஐ தனிநபர் வருமானம். இதில் எது தவறானு கண்டுபிடிங்க. பன்னிரெண்டாம் கேள்வி: ஓராண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த சந்தை மதிப்பை என்னவென்று கூறுகிறோம்? ஆப்ஷன்ஸ்: மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி, நிகர தேசிய உற்பத்தி. அடுத்த கேள்வி: ஓராண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி எது? ஓராண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு கிடைக்கும் நிகர உற்பத்தி என்னன்னு சொல்கிறோம். ஆப்ஷன்ஸ்: மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி, நிகர தேசிய உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, மொத்த தேசிய உற்பத்தி, நிகர தேசிய உற்பத்தி. அடுத்தது, பதினாலாவது கேள்வி: ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம், அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? மொத்த தேசிய உற்பத்தின்னு சொல்லுவோமா, நிகர தேசிய உற்பத்தியா, நிகர உள்நாட்டு உற்பத்தியா? ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் கிடைப்பது என்ன? ஆப்ஷன்ஸ்: மொத்த தேசிய உற்பத்தி, நிகர தேசிய உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி.
அடுத்த கேள்வி, தலா வருமானம் என்பது என்ன? ஆப்ஷன்ஸ், தேசிய வருமானம் டிவைடட் பை மொத்த நிலப்பரப்பு, மொத்த நிலப்பரப்பு டிவைடட் பை தேசிய வருமானம், தேசிய வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை, மக்கள் தொகை டிவைடட் பை தேசிய வருமானம். 16வது கேள்வி, விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தி எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது? விவசாயத்துறையின் மொத்த உற்பத்தி எத்தனை வகை பயிர்களின் மதிப்பை வைத்து கணக்கிடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ், 60, 64, 54, 74. 60, 64, 54, 74. அடுத்தது, உற்பத்தி காரணிகளில் தவறானது எது? நிலம், உழைப்பு, மூலதனம், சேவை. நிலம், உழைப்பு, மூலதனம், சேவை. 18வது கேள்வி, பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுவது எது? பொருளாதாரத்தின் கணக்கு அல்லது சமூக கணக்கு என சொல்லப்படுவது எது? தேசிய வருவாய், மாற்று செலுத்துதல்கள், மூலதன லாபம், நிகர உள்நாட்டு உற்பத்தி. தேசிய வருவாய், மாற்று செலுத்துதல்கள், மூலதன லாபம், நிகர உள்நாட்டு உற்பத்தி. அடுத்த கேள்வி, பிக்யூஎல்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? பிக்யூஎல்ஐ என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்தியாவில் நிதியாண்டு என்பது எது? April 1 முதல் March 31. ஆப்ஷன் பி, March 1 முதல் April 30. ஆப்ஷன் சி, March 1 முதல் March 16. ஆப்ஷன் டி, January 1 முதல் December 31. அடுத்தது, 21வது கேள்வி, தேசிய வருவாய் எனும் கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? தேசிய வருவாய் எனும் கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? 22வது கேள்வி, ஜிஎன்பியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன? ஜிஎன்பியில் எத்தனை வகையான முடிவடைந்த பொருட்கள் மற்றும் பணிகள் உள்ளன? 23வது கேள்வி, விவசாயம் சார்ந்த பிற துறைகளில் தவறானவை எவை? விவசாயம் சார்ந்த பிற துறைகளில் தவறானவை எவை? ஆப்ஷன்ஸ், கால்நடைகள், மீன், சுரங்கம், கட்டடம் கட்டுதல். 24வது கேள்வி, பொருளியல் அறிஞர்கள் எதை பயன்படுத்தி நிலையான விலையில் உண்மை தேசிய வருவாயை கணக்கிடுகின்றனர்? பொருளியல் அறிஞர்கள் எதை பயன்படுத்தி நிலையான விலையில் உண்மை தேசிய வருவாயை கணக்கிடுகின்றனர்? 25வது கேள்வி, புள்ளி விவர சிக்கல்கள் காரணமாக எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது குறைத்து மதிப்பிடப்படுகிறது? புள்ளி விவர சிக்கல்கள் காரணமாக எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது குறைத்து மதிப்பிடப்படுகிறது? 26வது கேள்வி, யாருடைய கூற்றுப்படி அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிடுகின்றனர்? யாருடைய கூற்றுப்படி அரசு என்பது ஒன்று சேர்க்கப்பட்ட நபர்கள் என குறிப்பிடுகின்றனர்? 27வது கேள்வி, ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை ஆகும் என்பது யாருடைய கூற்று? ஜிடிபி குறைப்பான் எவ்வாறு கணக்கிடுவாய்? ஜிடிபி குறைப்பானை எவ்வாறு கணக்கிடுவாய்? தேசிய வருவாய் கணக்கிடும்போது எவற்றை மட்டும் சேர்க்க வேண்டும்? தேசிய வருவாய் கணக்கிடும்போது எவற்றை மட்டும் சேர்க்க வேண்டும்? 30வது கேள்வி, உற்பத்தி முறைக்கு மற்றொரு பெயர் என்ன? உற்பத்தி முறைக்கு மற்றொரு பெயர் என்ன? ஸோ இந்த லெசனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். டெஸ்ட் நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் ஆன்சர் கீவரும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.